வவுனியாவில் மனைவியின் சகோதரி மீது பாலியல் குற்றம் புரிந்து பெண் குழந்தை பெறுவதற்கு காரணமாக இருந்த சகோதரியின் கணவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். இக்குற்றச்சம்பவம் வைகாசி மாதம் 2013 இடம்பெற்றுள்ளது. தன் மீது பலாத்காரமாக நடந்து கொண்டதாக சிறுமி சாட்சியம் அளித்துள்ளதுடன் அப்போது சிறுமிக்கு 14 என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்த குறித்த குழந்தையின் மரபணு பரிசோதனையில், அதாவது டிஎன்ஏ பரிசோதனையில், சகோதரியின் கணவரான எதிரியே தந்தை என உறுதிப்படுத்தி ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இரு தடவைகள் பாலியல் குற்றம் புரிந்ததாக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். சிறுமி சாட்சியம் அளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் டிஎன்ஏ அறிக்கை நீதிமன்றத்தில் இலக்கமிடப்பட்ட போது எதிரி குற்றத்தை ஏற்று தானே குற்றவாளி என மன்றுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இரு குற்றங்களுக்கு தலா 7 சிறையும் 6 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கட்ட வேண்டும் எனவும், அதனை கட்ட தவறும் பட்சத்தில் 4 கடூழிய சிறையும் 6000 ரூபாய் தண்டப்பணமும் கட்ட தவறும் பட்சத்தில் 2 கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படும் எனவும் நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். அத்துடன் குழந்தையின் பிறப்பத்தாட்சி பத்திரத்தில் தந்தையின் பெயராக எதிரியின் பெயரை இடுவதற்கு எதிரி மறுத்து வருவதாகவும், அதனால் பிறப்பத்தாட்சி பத்திரம் பதிய முடியவில்லை எனவும் அரச சட்டவாதி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் எதிரியின் பெயரை தந்தையின் பெயர் வரவேண்டிய இடத்தில் பெயரிடுமாறு பிரதேச செயலாளருக்கு நீதிபதி இளஞ்செழியல் விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தனது சகோதரிக்கு நடந்த அநீதியை அடுத்து எதிரியான கணவனை விட்டு மனைவி பிரிந்து சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.